இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவனுடைய திருநாமத்தினால் இந்த இன்றைய மன்னா செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பும் மகிழ்வும் சமாதானமும் கிடைப்பதாக. தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித ஜெரோம் அல்லது புனித எரோனிமுஸ் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. விவிலியத்தை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள் என்று சொன்னவரும் இன்றைக்கே உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற லத்தீன் மொழிபெயர்ப்பான விவிலியத்தை மொழிபெயர்த்தவரும் தான் இந்த புனித ஜெரோம் என்கிற எரோனிமுஸ். அன்புமிக்கவர்களே, பிறப்பால் இவர் வந்து ஒரு புறவினத்தராக இயேசுவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய படிப்பு தன்னுடைய வாழ்வு இவற்றை இத்தாலி தேசத்தில் இருக்கிற ரோம் நகரில் தொடர்கிறார். இவர் இறையியலை படிக்க படிக்கத்தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவராகிய இயேசுவின் மீது ஈர்ப்பு கொண்டவராய் ஆண்டவரை பற்றி அறிய பழைய ஏற்பாட்டு நூல்களையும் மற்றும் மொழிபெயர்ப்பு நூல்களையும் வாசிக்க ஆரம்பிக்கிறார். அதற்கு பிறகு தன்னுடைய இளம் வயதில் ஒரு கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெற்றார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு விவிலியத்தை வாசித்து வாசித்து அதன் மேல் மிகுந்த ஈர்ப்பு கொண்டவராய், விவிலியத்தின் மீது கொண்ட ஒரு ஆர்வத்தால், இறையியல் மீது கொண்ட ஆர்வத்தால் ஒரு துறவியாக மாற முடிவெடுத்து பிறகு ஒரு துறவியாகவும் மாறினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு திருத்தந்தை முதலாம் தமாசுஸ் என்பவருடைய காலத்தில் தான் அவருக்கு வந்து தனி செயலாளராக இவர் பொறுப்பெடுத்து கொள்கிறார். அவருடைய ஆணையின்படி தான் வரலாற்றில் முதல் முதலாக எபிரேய மொழியிலிருந்த முதல் மொழிபெயர்ப்பான விவிலியத்தையும் அதற்கு பிறகு கிரேக்க மொழியிலிருந்த விவிலியத்தையும் மூலமாக வைத்து லத்தீன் மொழியில் 35 ஆண்டுகள் கடின உழைப்பிற்கு பிறகு அதை மொழியாக்கம் செய்தார். அதுதான் இன்றைக்கு த வுல்கேட் அப்படின்னு சொல்வார்கள், எல்லோருக்கும் பயன்படுத்தப்படக்கூடிய எல்லோரும் பயன்படுத்துகிற விவிலியத்தினுடைய மொழிபெயர்ப்பு. இந்த மொழிபெயர்ப்பிலிருந்து தான் உலகத்தில் இருக்கிற அனைத்து மொழிபெயர்ப்புகளும் இன்றைக்கு நடைபெற்று இருக்கிறது. ஆகவே இறை வார்த்தையை இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ளவும் வாசிக்கவும் அதனுடைய ஆழத்தை சுவைக்கவும் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் தான் இந்த புனித எரோனிமுஸ். இவர் தான் அடிக்கடி சொல்லுவார், ஒவ்வொரு மனிதனும் இறைவனுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துபவர்கள். இவர்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, புத்துணர்வு மிகுந்தவர்களாக இருக்கிறார்களோ, எல்லா ஆற்றல்களும் நிறைந்திருக்கிறார்களோ, அந்த நேரத்தில் தான் கடவுள் மாட்சிமை அடைகிறார். அதாவது த க்ளோரி ஆஃப் காட் இஸ் த மேன் ஹூ இஸ் ஃபுல்லி அலைவ் அப்படின்ட்டு சொல்லுவாராம். நாம் முழுவதுமாக ஒரு நல்ல உன்னதமான கடவுள் திருமுனையில் நீதிமானான ஒரு வாழ்வை வாழ்வது தான் இறைவனுக்கு மாட்சிமையை தருகிறது அப்படின்ட்டு சொல்லுவாராம். இவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தில் பல்வேறு வகையில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இவர் மீண்டும் தனிமையை விரும்பி எருசலேமுக்கு சென்று தனிமையில் வாழ்ந்து திருச்சபைக்கான பல்வேறு மொழிபெயர்ப்புகளில் ஈடுபட்டார் என்றும், தன்னுடைய வயோதிக காலத்தில் இறைவனடி சேர்ந்தார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களை, இறைவன் கொடுத்த ஞானத்தை முழுவதுமே மனித வாழ்க்கையில் ஏற்பட்ட தடங்கல்கள் அல்லது மற்றவர்களுடைய தவறான இழிவான பேச்சுக்கள் இவை அனைத்தையுமே தாண்டி இன்றைக்கு இறை வார்த்தையை நாம் சுவைக்க தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தவர் தான் இந்த புனித ஜெரோம். இவருடைய பரிந்துரையால் நாமும் இறை வார்த்தை மீது அன்பு கொண்டவர்களாக வாழ்கிற ஒரு வரத்தையும், அதே நேரத்தில் இறை வார்த்தையின் மீது ஆர்வம் கொண்டு அதை ஆழ்ந்து வாசித்து அதனை தியானிக்க வேண்டிய நல்ல உளப்பாங்கையும் இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். சமீபத்தில் வயதான பெற்றோர்கள் இருவர் வந்து என்னை சந்திக்க வந்தார்கள். அவர்களுக்கு வந்து ஒரு 65 வயது இருக்கும். தங்களுடைய மகன் ஒரு 40 வயது திருமணமாகாத ஒருவரை அழைத்து வந்தார்கள் கவுன்சிலிங்காக. அப்பொழுது அவர்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிற நேரத்தில் அந்த வயதான பெற்றோர்கள் சொன்னார்கள், நாங்கள் இருவருமே அரசு ஊழியர்கள், எங்கள் ரெண்டு பிள்ளைக்கும் தேவையான கல்வியையும் ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் இந்த உலகத்தில் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தோம். மகள் எப்படியோ படித்து நல்ல முறையில் திருமணமாகி ஒரு நல்ல இடத்துல மரியாதையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் இந்த ஒரே மகன் நாங்கள் கொடுத்த அனைத்து வாய்ப்புகளையும் தவறாக பயன்படுத்தி கொண்டு இன்று வரையில் திருமணமாகவில்லை,
குடிக்கும் போதைக்கும் அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்குமே செட்டில் ஆகாமல் எங்களுக்கு பெரும் சுமையாக இருக்கிறார். இவருக்கு நாங்கள் செய்த பணச்செலவு, இவருக்காக நாங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கு வீணாக தெரிகிறது எங்களுக்கு. இவரை எப்படி மறுபடியும் மனம் மாற்றுவது, அல்லது இவரை எப்படியும் நல்ல வழிக்கு கொண்டு வருவது என்று தெரியவில்லை ஃபாதர் அப்படின்னு சொன்னார்கள். அந்த வயதான தம்பதியினருடைய முகத்தில் மிகுந்த சோகமும் அந்த வெறுப்பு உணர்வு தான் இருந்தது. அதற்கு பிறகு இந்த குடியிலிருந்து மீண்டு மறுவாழ்வு பெறுவதற்கான ஒரு மையத்தினுடைய விலாசத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அனுப்பினேன். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவராகிய இயேசு, கொராசின் நகரே, பெத்சாயித நகரே, உனக்கு ஐயோ கேடு அப்படி என்கிற வார்த்தைகளை உதிக்கிறார். உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்களை தீர் சீதோ நகருக்கு செய்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் இதை பயன்படுத்தி மனம் மாறியிருப்பார்கள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த இரண்டு நகர்களையும் பார்த்து ஐயோ உங்களுக்கு கேடு, ஐயோ கேடு அப்படிங்கிற இந்த சாபம் விடுவது போல வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு பயன்படுத்துவதற்கான காரணம், அந்த இடங்களில் அவருடைய பிரசன்னம் முழுவதுமாக இருந்தது. அந்த இடங்களில் அவருடைய வல்ல செயல்களை நிறைவாக செய்தார். இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்ட இறை பிரசன்னத்தை உணராத அந்த மக்கள் மீது தான் ஆண்டவர் இன்றைக்கு கடும் கோபத்தில் இந்த வார்த்தைகளை விடுக்கிறார். உங்களுக்கு ஐயோ கேடு என்பதை தான். அவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருந்தது. அவருடைய வல்ல செயல்கள் அந்த மக்களுக்கு செய்யப்பட்டது. வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவர்களாய், அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தும் அந்த அழைப்பை உணராத மக்களாய் அவர்கள் வாழ்ந்த காரணத்தினால தான் உங்களுக்கு ஐயோ கேடு அப்படின்னு சொல்லுகிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த வாழ்வை பரிசாக கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்வில் எல்லா வளங்களையும் இறைவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்மை கரம்பிடித்து அவர் வழிநடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலுமாக இறைவன் பிரசன்னமாக இருக்கிறார். அந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய அந்த குரலுக்கு நாம் செவிமடுக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் அரும் பெரும் செயல்களால் நம்மை வழிநடத்துகிற அந்த தேவனுக்கு நம்முடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் நன்றி சொல்கிறோமா? ஒவ்வொரு நாளும் இருகரம் விரித்து இதயத்தை திறந்து நமக்காக காத்திருக்கிற அந்த தேவனுடைய அழைப்பை நாம் உணர்ந்து அவரிடத்தில் செல்லுகிறோமா என்பது தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு கேட்கிற அடிப்படையான ஒரு கேள்வி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பு, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருட்சாதனங்கள், இவற்றின் மூலமாக நம்மை தேடி வரும் நம்முடைய தேவனை புரிந்து கொள்வோம், உணர்ந்து கொள்வோம், அவரிடத்துல செல்லுவோம், ஆசீர்களை பெற்றுக்கொள்வோம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக.